19 வயதான கல்லூரி மாணவர் கௌதம் அடித்து கொலை செய்யப்பட்ட வழக்கில் இரண்டு பேர் சரணடைந்துள்ளனர். இளம் பெண்ணிடம் கேலி கிண்டல் பேசிய சம்பவம் கௌதமுக்கு யமனானது எப்படி? திருச்சி மாவட்டம் முசிறி சுண்ணாம்புக்கார தெருவைச் சேர்ந்தவர் 19 வயதான கௌதம். தனியார் கல்லூரியில் படித்து வந்தார். பிப்ரவரி 16 தேதி முசிறி காவிரி கரையோரம் உள்ள நர்சரி தோப்பு என்ற இடத்தில் தலையில் பலத்த காயத்துடன் சடலமாக கிடந்தார் கௌதம். தகவல் அறிந்த முசிறி போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று சடலத்தை மீட்டு திருச்சி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். கௌதமின் உடலில் பல இடங்களில் காயம் இருந்ததால் அவரை அடித்து கொலை செய்தவர்கள் யார் என்பது குறித்து போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வந்தனர். இந்த நிலையில் அதே பகுதியைச் சேர்ந்த 38 வயதான அழகுமணி மற்றும் 23 வயதான ராம்கி என்ற ரகுபதி இருவரும் போலீசாரிடம் சரணடைந்தனர். விசாரணையில் அழகுமணியின் தங்கை மகளை கல்லூரி மாணவர் கௌதம் அவ்வப்போது கேலி கிண்டல் செய்து வந்துள்ளதாக தெரிகிறது. கேலி கிண்டல் செய்வதை நிறுத்திக் கொள்ளுமாறு அழகுமணி பலமுறை கௌதமை எச்சரித்தும் கேட்கவில்லை. இதனால் ஆத்திரமடைந்த அழகுமணி தனது நண்பர் ரகுபதியுடன் சேர்ந்து கௌதமை கொல்ல திட்டமிட்டார். பிப்ரவரி 16 தேதி காவிரி கரையோரம் உள்ள நர்சரி தோப்பிற்கு வரும்படி கௌதமை அழைத்தார் அழகுமணி. அதை நம்பி அங்கு சென்ற கௌதமின் தலையில் இரும்பு குழாயால் இருவரும் சேர்ந்து அடித்துள்ளனர். தலையில் படுகாயமடைந்த கௌதம் அங்கேயே விழுந்து உயிரிழந்தார். இதையடுத்து இருவரும் தப்பி ஓடி தலைமறைவாகியிருந்தனர். போலீசார் தீவிரமாக தேடுவதை அறிந்ததால் சரணடைந்துள்ளனர். இளம் பெண்ணை கிண்டல் செய்ததால் இளைஞர் ஒருவர் படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.